கம்பெனி ஒரு
பத்தி வருவானே அவன் நான் அந்த கம்பியடி ஏய் ஜில்ஜில் ஏய் ஜில்ஜில் ரமாமணி ரமாமணி அடி செய்யா அடியாதா நல்லா இருக்கேமா இருக்கே ஏய் ஏய் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் இருக்கேன்னு தவறுச்சுனா நீ சுட்டுகாடு தாராளமா என்ன தவறு எல்லாரும் மாதிரி நானும் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன் இது தப்பாடி இல்ல தப்பா இல்லமா நாலு பேர் மாதிரி வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டேன் இது தப்பா இல்ல நல்ல நாலு பணம் காசு சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு வைக்கணும்னு நினைச்சேன் இது தப்பா இல்லடி அதெல்லாம் தப்பு இல்லையே இல்ல இல்ல நானும் மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் இது தப்பா கரையாது நினைக்கிறதெல்லாம் நல்லதா தான நான் செய்யாத தொழில் இல்லடி அப்ப என்ன தொழில் செஞ்சே நான் ஆப்ப கடையில இருந்து இட்லி கடையில இருந்து டீ கடையில இருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்துட்டேன் ஓடுச்சா எல்லாம் படுத்துருச்சு எங்கட்டு ஓடுச்சா ஏ மனசு ரொம்ப நொந்துருச்சு எந்த தொழில் செஞ்சாலும் படுக்குதே போட மாட்டேங்குதே இனி நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு மறந்து குடிச்சிட்டு சாகலாம் முடி ஓடிட்டு ஏண்டி அப்ப என்ன மாதிரி ராசி இல்லாத முகம் நம்ம முகம் ஏன் அப்படி சொல்ற? உனக்கு என்ன ஆள் எல்லாம் அழகா இருக்க? நல்லா சம்பாதிக்கிற. உனக்கு என்ன கவலை இருக்கு? ஒரு வியாபாரமும் ஓடல படுத்து குறிச்சுக்கறே ப்ர ராசியான முகம். சே சே சே. நானும் மறந்து குடிச்சிட்டு ஜாகல முடி பண்ணல. அதுக்காக சாகுறது ஒரு முடிவா? யோசனை பண்ணே. என்னது? மறந்து குடிச்சிட்டு செத்தம்னா உமட்டுமே கண்டறாவி. சாகும்போது கசக்கச்சுனா என்ன செய்யறதுன்னு. அந்த மருந்து நீ இதுக்கு முன்னாடி குடிச்சு பாத்திருக்கியா? மறந்துனாவே உமட்டும்ல. மறந்துனா உமட்டும் சரி. அது என்ன கசக்கும்னு சரியா சொல்றியே எப்படி? மறந்துனாலே கசக்கு உமட்டும் செய்ய. எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்புறம் அதான் ஒரு ஐடியா பண்ணேன் என்ன ஐடியா பண்ணேன் பக்கத்து வீட்டுக்கார பையனை கூப்பிட்டேன் அவன்கிட்ட காசு கொடுத்து விட்டு போய் ஒரு வோட்கா போட்டர் ஒன்று வாங்கிட்டு வாடா அது எதுக்குடி சாகுறது சாகுறோம் அதுலயே கலந்து சாப்பிட்டுரும் அந்த ஒரு ஆசை வேற மிச்சம் இருக்குங்கல்ல மரத்துல கலந்து இதை சேர்த்து குடிக்க போறோம் எல்லாரும் குடிக்கிறாங்க நம்ம அது ஒரு ஆசையை விட்டுட்டு போகாட்டி என்னான்ட்டு வாங்கிட்டு சொன்னேன் அப்புறம் போய் வாங்கியிருக்கேன் கடையில அது 145 ரூபாயா 145 வாங்கிட்டு அப்புறம் 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கியிருக்கேன் சாகர மருந்து 10 ரூபாயா இது 145 ரூபா அப்புறம் வாங்கிட்டு 155 ரூபா ஆச்சு காப்பிடுனா சரி அப்ப நான் சொன்னேன் தம்பி வாங்கிட்டேன் மருந்த குடிக்கிறதுக்கு தண்ணியை கலந்து குடிச்சோம்னாக்கா கலந்து வாந்தீந்தி வந்துருச்சுனாக்கா போச்சு மருந்து வீணா போயும் அதுக்கு சாக முடியாதுன்ட்டு ஒரு லிம்கா வாங்கிக்கடா அப்படின்னு வோட்கா வித் லிம்கா காம்பினேஷன் நல்லா இருக்கும் ரொம்ப அனுபவப்பட்டு பேடி சொன்னாங்க அப்புறம் லிம்கா ஒன்று வாங்கிட்டு தம்பி மருந்து குடிக்கும்போது கலந்து ஒபட்டிருச்சுனா தப்பா போட்டு ஒரு சாம்பார் வடை ஒன்று வாங்கிக்கடா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீ மருந்து குடிக்க போனியா இல்ல தண்ணி அடிக்கிறதுக்கு போனியா அவனும் அப்படித்தான் கேட்டேன் நீ சாக போறியா சர குடிக்க போறியாண்ணா ரெண்டும் தாண்டான்னே அப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் எடுத்து கட்டிங்க ஊத்தி மருந்து கலக்கி விரல விட்டு ஆட்ட ஆட்டி எடுத்து கிட்டத்துல கொண்டு போன இல்ல சரி பக்கத்து இருக்கிற கிளைய வந்து தட்டி விட்டுட்டான் ஐயோ போச்சே கண்டி அப்ப நான் ஜாகலின்னு அதான் சொல்லு சரி நீ மெனக்கட்டு சரக்கெல்லாம் வாங்கி வச்சுனே வீணா போச்சேன்னு சொல்றேன் சரக்கு போச்சுன்னு வருத்த பாருயா அந்த வருத்தம்னா வச்சிருந்த கோட்டரை காணாம போயில மூக்கல குத்தம் போற பாத்துக்கிட்டே அப்புறம் பார்த்தேன் ஏன்னு கேட்டு உண்ட தட்டி விட்ட அப்படின்னு அவ கேட்டா மருந்த குடிச்சிட்டு சாகுறாங்க உனக்கு என்ன பிரச்சனை எல்லா தொழிலும் படுத்துருச்சு அதனாலதான் சாக போறேன்னு அவ கேட்டா எல்லா தொழிலும் படுத்துருச்சு படுத்துருச்சுன்னு சொன்னியே அந்த தொழில் பண்ணியான்னு எனக்கு புரியல என்ன தொழில் நீங்க அதான் நீ புறம் படுத்துருச்சு படுத்துருச்சுன்னு சொன்னியே அந்த தொழில் பண்ணியா இப்பவும் புரியல எனக்கு அப்பவும் புரியல அப்புறம் புரியாம என்னடி கேட்ட அவ சொன்னா இந்நேரம் நீ மறந்து குடிச்சிட்டு செத்து இருந்தீனா இந்த உடம்ப கொண்டு என்ன செய்வாங்கன்னா ஒண்ணு எரிப்பாங்க இல்ல புதைப்பாங்க இதுதான் நாலு சொன்னேன் அப்ப அவ சொன்னா என்ன சொன்னா வெட்டியா மண்ணுக்குள்ள போக போற உடம்பு தானே இது ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இந்த உடம்பு சரி
இதை வச்சு நீ ஏன் தொழில் பண்ண கூடாதுன்னு கேட்டா அதுக்கு நீ என்ன சொன்னே பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏனா ஒரு பொம்பள மோகரா கட்டே பாரு மோகரா கட்டே அடிச்ச பிளக்ஸ் என்ன எப்படி 21க்கு 21 பெரிய சைஸ் அடே அப்பா அதனடி 21 தூக்கி கட்ட முடியல எவனா அவ்வளவு பெருசு பெரிய போட்டா ஏன் போட்டா போட்டு போட்டு கீழே போன் நம்பர் எழுதி 500 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஒட்டுனே அவன் ஜட்டி வாடி வச்சு
வச்சு மோந்தே அவ எப்ப லாரி கிளீனர் சொல்றாரு ஏறி இவன டீசல் வீசா அது முழுங்கவும் முடியல துப்ப முடியல நான் பட்ட வாடு ஐயோ அப்ப என்ன ஆச்சு அப்போ மனசுக்குள்ள தைரியம் என்ன தைரியம் 10 பேர் தானே மீறி போனா 55 50 நிமிஷம் தான் ஓ அவங்க முகரக்கட்டை பார்த்தா தெரியுது 5 நிமிஷமா தாங்காத இவனுக்கு போயிரலாம் நினைச்சிட்டு இருக்கேன் 10 பேர் வந்தா சரி சரி ரைட் முடிஞ்சு கிளம்பலாம் நினைக்கிறேன் முத ஒருத்தர் வந்தாங்க அவன் சுத்தி வந்து அடுத்த ரோடுக்கு வரிசையில் நிக்கிறியா பிள்ளையா இருக்கும் இல்ல பொங்கச்சோர் வாங்கி பழகிருப்பாங்க உனக்கு போயிட்டு போயிட்டு வராங்கடி அப்புறம் என்னதான் ஆச்சு ஒரு வாரம் அப்படி கண்டாலி ஐயோ வச்சு செய்ய சொல்லுவாங்களே வச்சு வச்சு கஞ்சிட்டாங்க நீனே அந்த இடத்துல நீ தப்பு பண்ணி கூட அதுக்கு தான் உன்னை கேட்கலாம் யோசனை கேட்கலாம் அது யோசனை இல்ல அம்மா யோசனை சரி எங்கடி அம்மா அம்மா உள்ளே இருக்காங்க அம்மா உள்ளே இருக்காங்களா அரண்மனைக்குள்ளே அம்மா வர சொல்லி நான் அத்தீச வேலை சேர்ந்திருக்கேன் என்னை அறிமுகப்படுத்து இந்த படுத்துறேன் அம்மா படுத்துறியா